கொடியில் வந்து சிவப்பும் மஞ்சளும் கலந்த கொடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதில் ஏதோ வாகை மலர் இடம்பெற்றிருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. பட்டு அதோடலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொடியில் அப்படி எதுவுமே இல்லை. அதனால் சும்மா அப்படி திசை திருப்புவதற்காக ஒரு கொடியை ஏற்றிட்டாரோ அப்படின்னு தோணுது. விஜய் வந்தால் தான் அது சரியாக இருக்கும், ஏன்னா விஜயகாந்தை பயன்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு முறையான பர்சன் வந்து அனுமதி கேட்கறது தானே சரியாக இருக்கும். அப்போ விஜய் வரணும்னு அவங்க நினச்சிருக்காங்க, இவர் போயிட்டார், அவ்வளோதான். இந்த பின்னணியில் ஒரே விஷயம் இதுதான். இதை தாண்டி நம்ம நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எங்கள் அப்பா செத்த அன்னைக்கு தான் நான் பக்கத்தில் பார்த்தேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஏக்கமும் வருத்தமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதை வந்து போக்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்குது. எஸ்எஸ்சியும் விஜயும் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா எஸ்எஸ்சி நிச்சயமாக சொல்லியிருப்பார், தம்பி நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நாம் அந்த பையனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு. நாளைக்கு சீமான் மாதிரி அவரும் பொங்கி எழுந்துட்டாருன்னு வைங்க, அது தேவையில்லாத சிக்கல். அப்போது அவரை விட்டு பிடிக்கிறது தான் ஒரு நல்ல தேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அழகு. இல்லை நான் வந்து அதை ஏவி விடுவேன் இதை ஏவி விடுவேன் அப்படின்னா அதிகபட்சம் என்ன பண்ண போகிறீங்க, சொத்தை பறிமுதல் பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே. அதை தாண்டி மக்கள் செல்வாக்கு இருந்ததுன்னா மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தனன் சார். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய கட்சி கொடி என்னவாக இருக்கும் அப்படின்னு இப்போதே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. உட்டா கட்சி கொடி என்னவாக இருக்கும், ஒரு கொடி அடிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஒத்திகை கொடி ஒன்று ஏற்றிருந்தாரு. அந்த ஒத்திகை கொடி தான் உண்மை கொடியா தெரியல. ஆக்சுவலாக வந்து அவ்வளவு இலகுவாக ஒரு விஷயத்தை வெளியில் விட்டுற மாட்டார் விஜய். ஏன்னா இப்போ அவருக்கு தெரியும், எல்லாருமே நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. விஜய் எங்கே போகிறாரு, விஜய் எங்கே வராரு, என்ன பண்ணுறாரு, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்போது ஒரு ஒத்திகை கொடியை நம்ம ஏற்றும் பொழுது எங்கேருந்தோ தூரத்திலிருந்து பல கண்கள் இதை பார்க்குங்கிறத அவருக்கு தெரியும். அப்போது ஒரு ஃபார்முலாக வேற ஒன்று ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினலாக வேற ஒன்று ஏற்றலான்னு நினச்சிருக்கலாம். நாளைக்கு அதுவே இதே கொடியே திரும்ப வரலாம், நமக்கு தெரியாது. ஆனால் மேக்சிமம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா கொடியில் வந்து சிவப்பும் மஞ்சளும் கலந்த கொடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதில் ஏதோ வாகை மலர் இடம்பெற்றிருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. பட்டு அதோடலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொடியில் அப்படி எதுவுமே இல்லை. அதனால் சும்மா அப்படி திசை திருப்புவதற்காக ஒரு கொடியை ஏற்றிட்டாரோ அப்படின்னு தோணுது. ஆக மொத்தம் விஜய் என்ன பண்ணாலும் பெரிய பரபரப்புக்கு ஆளாகுது, ஊடகங்களும் சரி தமிழ்நாடும் சரி. அதனால் பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஒத்திகை கொடியே இவ்வளவு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா ஒரிஜினல் கொடி எந்த அளவுக்கு அதிர்வலையை ஏற்ற போகுது. இப்படியே உசுப்பேத்தி ஒரு மனுஷனை அவர் 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு ஜம்முன்னு நடிச்சிக்கிட்டு இருந்தார். அரசியலில் ஜெயிச்சுட்டா ஓகேங்க, ஒருவேளை அவர் நினைத்தது நடக்காமல் போச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு பெரிய சிக்கல் தானே. ஏன்னா இருக்கிற இடத்தை எப்போவுமே தக்க வச்சுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு. அதுவும் விஜயெல்லாம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு போராட்டம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரமே ரஜினி தான். அவரை தாண்டி ஒருத்தர் சம்பளம் வாங்குறாருங்கிற இடத்துக்கு வர்றதை விட ஒரு பெரிய சாதனை எதுவுமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், அவர் இமயமலை, அதுக்கு மேலே ஒரு கல்லை வச்சு நான் அது மேலே நிற்பேங்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இடத்துக்கு வந்துட்டார்ல, அப்போ அரசியலும் என்னால் அப்படி செய்ய முடியும்னு அவர் நினைக்கிறாரு. அதற்கு அவர் எவ்வளவு படிகளை தாண்டணும், எவ்வளவு உயரத்தில் ஏறணுங்கிறதெல்லாம் இருக்குது. பட் இங்கே எல்லாத்தையும் விட சாதுரியம் முக்கியம். அந்த சாதுரியம் அவருக்கு இருக்கா, அவர் அடிப்படையில் ஒரு பெரிய சாணக்கியனா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். ஏன்னா இப்போ அரசியல் ரீதியாக அவர் ஒரு குழந்தை, நமக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த குழந்தை கையை கடிக்குமா காலால் உதைக்குமா அது எதுவுமே தெரியல, பார்க்கலாம். மக்கள் மனம் மாறுதலை எப்பவுமே தேடும் சார். அந்த மாறுதலை விஜய் அவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா எளிதாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு, பொறுத்து வந்து பார்க்கணும் சார். ஆனா அந்த கொடி ஏற்ற விழாவிற்கு, அந்த கொடி அறிமுக விழாவிற்கு ஒரு பெரிதலான ஒரு பிரம்மாண்ட விழாவிற்கு அவர்கள் கேட்டதாகவும், ஏஆர் ரகுமான் ஷோல எப்படி ஒரு குளறுபடி நடந்ததோ அது மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணம் காட்டி ரிஜெக்ட் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி போயிட்டு இருக்கே சார். இல்லை அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா அவருடைய முதல் எழுச்சி வந்து மாநாடு தான். இப்போ அவருடைய ஸ்ட்ரென்த் அவர் காமிக்கணும்னா ஒரு ஒய்எம்சிஏ மாதிரி ஒரு கிரவுண்டை புக் பண்ணிலாம் காமிக்க மாட்டார். காமிச்சா ஒரே அடியாக அடித்து துவம்சம் பண்ணிடணும். இப்போ முதல் லுக்கே வந்து அடடா நம்ம என்னமோ ஒன்று நினச்சோம், விஜய் வந்து எங்கேயோ இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். அப்போது ஒய்எம்சிஏல வச்சு அதை செய்ய முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணலாம், இப்போ பண்ணுறாருல்ல பனையூரில் ஒரு 300 நிர்வாகிகளை கூப்பிட்டு அங்கே வந்து இந்த கொடியேற்று விழாவை நடத்துறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், நீங்கள் மாநாட்டில் கொடியை அறிமுகப்படுத்துவதுங்கிறது எந்த வகையிலும் பயனுள்ளது கிடையாது. ஏன்னா மாநாட்டுக்கு வரும்போதே உங்கள் கொடியை கட்டிட்டு வந்தால் தான் அந்த கொடி வந்து மக்கள் மத்தியில் தெரியும், அது பிரபலமாகும். அப்போ நீங்கள் வந்து மாநாட்டுக்கு முன்னாடியே
கொடியை அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம சொல்லி அவர் செஞ்சாருன்னு நான் சொல்லலை, நான் வந்து என்ன நினைச்சேனோ அது நடந்திருக்கு, அதை சொல்ல வரேன். ஓகே சார், எது அப்படியே கொடி அறிமுகம் ஆனதுக்கு பிறகு அது அப்படியே காட்டுத்தீ போல் பரவும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சார். இருப்பினும் விஜய் அவர்கள் வந்து இப்போ அந்த கொடி அறிமுக விழாவுக்கு முன்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்தது அப்படிங்கிறது ஒரு படம் சார்ந்து, கோட் படம் சார்ந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அரசியல் பேச்சுக்களும் இருந்ததாக ஊடகங்களில் எழுதுறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை அரசியல் பேச்சு எப்படி அங்கே இருக்கும்? அர்ச்சனா கல்பாத்தி இருக்காங்க, வெங்கட் பிரபு இருக்காரு, இன்னும் பல பேர் இந்த படம் சார்ந்தவர்கள் அங்கே வந்திருப்பாங்க. இப்போ எல்லாரையும் வச்சுட்டு ஒரு அரசியல் பேச்சுங்கிறது சத்தியமாக நடத்தவே முடியாது. அப்போ அவங்க பேசுவதற்கு நிறைய தளங்கள் இருக்குது, நினச்சா தொலைபேசியில் பேசலாம், அல்லது வேறு எங்கேயாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வர வச்சு அங்கே உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் பேசலாம். ஏன்னா விஜய் பிரேமலதா வீட்டுக்கு வந்தாலும் சரி, பிரேமலதா அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அது வந்து ஊடகங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல. அப்போ ஏதோ ஒரு மீட்டிங் பாயிண்ட்டை எங்கேயோ ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்து அவங்க பேசுவதெல்லாம் சாதாரண விஷயம், அதுக்கான சந்தர்ப்பம் இது கிடையாது. இப்போ தேர்தலே 2026 தான், நீங்கள் தேர்தல் உடன்பாடுன்னு நீங்கள் வச்சா கூட 2026 தான் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. அது எந்த கட்சிங்கிறது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அது அவருக்கு உகந்த கட்சியாக இருக்கணும், அல்லது அவரே வந்து இல்லைண்ணா நான் என் ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்கு தனியாக நிற்கணும், அப்போ தான் வந்து நான் யார், எனக்கு எத்தனை சதவீத வாக்கு இங்கே இருக்குங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்ல முடியும்னா அவர் நினைக்கலாம். அது அந்த நேரத்தில் அவர் எடுக்கிற முடிவு. ஆனால் இப்போ அவர் முழுக்க முழுக்க வந்தது என்னென்னா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்காக தான். எல்லாத்தையும் தாண்டி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு முறை பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த விஜயகாந்தை ஏஐ முறையில் பல பேர் பயன்படுத்துகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க, நாங்கள் யாருக்குமே அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்போது கோட்டு படத்தில் வந்து விஜயகாந்த் சார் இருக்காரான்னு கேட்கும்பொழுது இன்னும் வந்து அவங்க யாரையும் அனுமதி கேட்க வரல. விஜய் கேட்டால் நான் வந்து கட்டாயமாக நான் செய்வேன், விஜய் வந்து கேட்கணும் என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. விஜய் இது வரைக்கும் அவங்கள நேராக சந்திக்கலை. அப்போ இந்த இறப்புக்கு வந்தவர் அதுக்கப்புறம் அங்கே வரலை. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இவரே வந்து அவங்க மனசில் ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க, நேராக வந்து கேட்டால் கொடுக்கலான்னு. அப்போ நம்ம நேராக போயிடுவோமே, ஏன்னா மற்ற வேலைகள்லாம் பண்ணிட்டாங்க. வெங்கட் பிரபு ஒரு 4-5 முறை மீட் பண்ணிட்டாரு, அர்ச்சனா கல்பாத்தி மீட் பண்ணிட்டாங்க, லாஸ் ஏஞ்சல்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற தகவலை அவங்கள்ட்ட கன்வே பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமும் இருக்கும் பொழுது விஜய் வந்தால் தான் அது சரியாக இருக்கும், ஏன்னா விஜயகாந்தை பயன்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு முறையான பர்சன் வந்து அனுமதி கேட்கறது தானே சரியாக இருக்கும். அப்போ விஜய் வரணும்னு அவங்க நினச்சிருக்காங்க, இவர் போயிட்டார், அவ்வளோதான். இந்த பின்னணியில் ஒரே விஷயம் இதுதான், இதை தாண்டி நம்ம கற்பனைகளை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் விஜய் அவருடைய அடுத்த திரைப்படத்தில் விஜயகாந்த் சாருடைய மகனுக்கும் வாய்ப்பு தரப்போவதா சொல்லியிருந்தீங்க சார், அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அவர் கையில் இருக்கிறது ஒரே படம் தான். இந்த ஒரு படத்தில் அவர் ஒரு உபகாரம் செய்யலைன்னா எப்போவுமே செய்ய முடியாது. அப்படின்னா அவர் கட்சியில் எம்எல்ஏ சீட்டாக கொடுக்க போகிறார் கிடையாது. அப்போ ஒரே வாய்ப்பு இது ஒன்று தான் இருக்குது. அப்போ அந்த வாய்ப்பை அவர் மிக சரியாக செஞ்சிருவார்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று வந்து அந்த ஏக்கம் அவங்களுக்கே இருக்குது, பசங்களுக்கே. இப்போ அவர் சண்முக பாண்டியனுடைய அண்ணன் விஜய் பிரபாகர் வந்து பேசும்பொழுது விஜயை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது நேரில்னு சொல்கிறார். அப்போ விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாதப்போ விஜய் வந்திருந்தால் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்துருக்கேங்க எங்கள் அப்பாவை பார்க்க வந்தாருன்னு சொல்லலாம். நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எங்கள் அப்பா செத்த அன்றைக்கி தான் நான் பக்கத்தில் பார்த்தேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஏக்கமும் வருத்தமும் அவங்களுக்குள்ளே இருக்குது, அதை வந்து போக்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்குது. இப்போ எஸ்எஸ்சியும் விஜயும் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா எஸ்எஸ்சி நிச்சயமாக சொல்லியிருப்பார், தம்பி நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நாம் அந்த பையனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எஸ்எஸ்சி நிச்சயமாக சொல்லியிருப்பார். அவர் கூட இல்லாமல் போனது வந்து ஒரு பெரிய துரதிருஷ்டம். அவர் அந்த ஒரு அட்வைஸ் பண்ணுற இடத்துல அவர் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது வந்து இது மாதிரி ஒரு விஷயங்களில் நடக்க முடியாமல் போயிடுது, நடக்காமல் போகுது. ஸோ இதுதான் இப்போ நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அந்த ரெண்டு பசங்கள்கிட்ட அவர் கொஞ்சம் கரிசனமாக பேசியிருக்கார், ஒரு 15 நிமிடங்களுக்கு மேலாக பேசியிருக்காரு. அப்போ அவர் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாருன்னு நமக்கு தெரியல. நிச்சயமாக விஜய் 69 சண்முக பாண்டியன் இருப்பார்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ அவர் இருந்தால் அது உண்மையிலே கேப்டன் அவர்களுக்கு விஜய் அவர்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கும், அதை நிறைவேற்றுறக்கான ஒரு வாய்ப்பு விஜய் அவர்களிடம் இருக்குது, என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் சார். இதே நேரத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர இந்த நேரத்தில் ஐடி ரைட் அவரை துரத்த காத்திருக்கிறது, அதற்கான வேலைகளை திமுக இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தோடைய வெளிப்பாடு தான் இந்த மீட்டிங், ஐ மீன் இந்த கலைஞர் நாணய வெளியீட்டு விழா அப்படியெல்லாம் ஒரு இதோட அதிமுக எம்எல்ஏ ஒருவர் கூறியிருந்தார், பார்த்தீங்களா? இல்லை அரசியல் ரீதியாக பல கருத்துக்கள் யூகங்கள் எல்லாமே இங்கே வரும், அதில் உண்மையும் இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம், நமக்கு அது தெரியாது. அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிற தகவலாக அது இருக்கலாம், ஆனால் ஒருவரை அப்படி நீங்கள் முடக்கிடவே முடியாது. மக்கள் செல்வாக்கு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா
நீங்கள் எதை காட்டியும் முடக்க முடியாது. மக்கள் வந்து ஒரு பக்கத்தில் நிற்பாங்க, இவர் உறுதியாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது கொஞ்சம் தோண்டிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்போது இவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காருங்கிறது ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அவர் மீது வருமான வரித்துறை ரெய்டு நடத்தும்போது தான் அவர் ஆத்திரம் வந்து இன்னும் அரசியலில் ஸ்ட்ராங்காக இறங்குறாரு. இன்னொன்று, அவருடைய படத்தை வாங்கி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு ஆத்திரம் உள்ளுக்குள்ளே இருக்குது. தலைவான் டைட்டில் வச்சதுக்காக என்னை காலி பண்ண நினச்சிங்களேங்கிற ஆத்திரம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற முக்கிய அரசியல் கட்சிகள் எல்லாருமே அவருக்கு ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபம் தான் அரசியலுக்குள்ளே அவரை வர வைக்குது. இப்போ அரசியலுக்குள்ளே வந்த பிறகு மறுபடியும் வந்து அவரை நீங்கள் சீனிங்கன்னா அந்த கோபம் இன்னும் ஜாஸ்தியாகும். அப்போ இப்போ இருக்கிற அந்த சாத்வீகமான விஜய் இருக்கார்ல, இப்போ அவர் வந்து ஒருத்தர் அநாகரிகமாக அரசியல் ரீதியாக பேசினார் அண்ணா இல்லை, நாளைக்கு சீமான் மாதிரி அவரும் பொங்கி எழுந்துட்டார்னு வைங்க, அது தேவையில்லாத சிக்கல். அப்போது அவரை விட்டு பிடிக்கிறது தான் ஒரு நல்ல தேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அழகு. இல்லை நான் வந்து அதை ஏவி விடுவேன் இதை ஏவி விடுவேன் அப்படின்னா அதிகபட்சம் என்ன பண்ண போகிறீங்க, சொத்தை பறிமுதல் பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே. அதை தாண்டி மக்கள் செல்வாக்கு இருந்ததுன்னா அதை நோக்கி போயிடுவார் அவர். அதுதான் மிகப்பெரிய சொத்து சார், அதை பறிமுதல் செய்ய முடியாது. ஒருவேளை தவறாக அப்படி கையாண்டாங்கன்னா தவறாக போயிடும்னு சொல்கிறீங்க. இல்லை, அப்படி ஒரு செய்தி வர்றதுனால இப்படி நான் சொல்கிறேன், அது உண்மையாக இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இல்லை, நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.